ஒன்று வெப்பத்தோடு ரெண்டு கண்ணு கொடுத்தா இருக்குது. வணக்கம், நான் உங்கள் ஸ்நேக் சகா. சரி, இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ஸ்க்யூ, அதுவும் இந்த பாம்பை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா எல்லா பாம்பையும் அழகாக இருக்குது, ஆனால் இந்த பாம்பை பார்த்தோம் வச்சிங்களேன், கண்கள் இரண்டு கண்கள் வந்து அப்படியே ப்ளூ கலரில் இருக்குது, அதாவது வானம் அதாவது நீல கலரில் இருக்குது. ஏன் இந்த பாம்புகளுக்கு இந்த கலரில் இருக்குது அப்படின்னு இப்போ அந்த வீடியோ மூலம் பார்த்தா தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ இந்தமாரி டயத்தெல்லாம் அந்த பாம்புகளுக்கு எல்லா பாம்புகளுக்கும் கண்கள் வந்து மாறி தெரியும். ஸோ இந்த பாம்பு வந்து ஒரு செங்கலுக்குள்ளே இருக்குது, நீண்ட நாட்களாக அங்கேயே இருக்குது. இவங்க என்னடா அந்த வீட்டில் வந்து பில்டிங் புதுசாக பில்டிங் கட்டுறாங்க, இந்த பாம்பு இங்கேயே இருக்குது. அவங்களும் அடிக்க பாம்பை பயந்துட்டு அடிக்காமல் இருக்காங்க. இன்னொருடா ஒரு பெரியவர் என்ன சொன்னார், அந்த பாம்பு நாங்கள் அடிக்க மாட்டோம், அந்த பாம்பு இங்கேயே இங்கே தான் தெரியுது அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு அருமையான விஷயம் இல்லையா? ஏன்னா பாம்புகள் வந்து பயந்து ஓடுற காலத்தில் இந்த ஐயா வந்து ஸோ பாம்பு இங்கே தான் இருக்குது, அது என்னப்பா செய்ய போகுது அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக பேசினார். ஸோ நல்ல விஷயம். இந்தமாரி வந்து இந்த இப்போ மீட்கப்புற பாம்பு வந்து விஷமே இல்லாத பாம்பு தான். ஸோ ஆனால் வந்து விஷப்பாம்புகள் இருக்கிற இடத்துல எல்லா பாம்பு எல்லா அனைத்து இடத்துலையும் பாம்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்தமாரி விஷப்பாம்புகள் விஷப்பட்ட பாம்புகள் பார்த்தாலே பாம்பை பார்த்து சற்று ஒதுங்கியிருந்தால் போதும், நம்மளை பார்த்து பயந்து பாம்பு ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அளவு அருமையான ரெஸ்கியூ. இந்த பாம்புக்கு ஏன் கண்கள் இந்தமாரி புளு கலர் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்தமாரி நேரத்தில் இந்த பாம்புகளுக்கு கண்கள் இப்படி தான் இருக்கும். அதுக்காக வந்து நம்ம நிறையா பேர் நினைப்பாங்க, பாம்பு இந்த வெள்ளை கலர் இருக்குது, நீல கண்கள் இருக்குது, அப்படி அரிய வகை பாம்பு நிறையா பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, அரிய வகை உயிரினம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, சில நேரத்தில் சில உயிரினங்களும் இந்தமாரி வந்து மாறுபட்டு காமிக்கும். இந்தமாரி நேரத்திலலாம் பாம்புகளுக்கு கண்களும் இந்தமாரி உடம்புலே வந்து கலரே மாறி தெரியும். ஸோ எந்தமாரி டயத்தில் பார்த்துக்கலாம், இந்த பாம்பு ஏன் அந்த பதிங்கிருச்சு தெரிஞ்சுக்கலாம். அருமையான ஸ்கூ வீடியோ, இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள், பாம்பு எங்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வந்து பாம்புகள் பற்றி அருமையான விழிப்புணர்வு வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வீடியோ முழுவதும் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். வீடு கட்டுறீங்களா? என்ன பாம்பு சார பாம்பு இருக்கு, சாரையா இருக்கு பாப்பா? என்ன எல்லா பாம்பு நாக்கு நீட்டு? நேற்று ஒரு குட்டி அடிச்சிருக்காங்க, இருக்கு இடம் கண்ணு கண்ணே மங்காத்திருக்கு, அதுக்கு தோலுக்கு வந்துருக்கு. கண்ணு மங்கா கண்ணே மங்கா தெரியுது. தோல் உருக்குனால பாம்பு வந்து கருப்பா தெரியுது, எம்பியும் கருப்பா தெரியுது.
கண்ணு வித்தியாசமா இருக்குது. இது கண்ணை பிடிச்சு காமிக்கிறது. பாதுகாப்பு மீட் எடுத்துட்டோம். இந்த பாம்பு கண்ணை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்குது, எவ்வளோ அழகா இருக்குது கண்கள். ஏன் இந்த பாம்புகளுக்கு மட்டும் இந்த பாம்புக்கு கண் இப்படி நிறம் மாறி தெரியுது அப்படின்னா, இந்த பாம்பு வந்து இப்போ தோல் உரிக்க போகுது, அதாவது மேல் தோல் உரிக்க போகிறதுனால வந்து இந்த பாம்புகளுக்கு கண்கள் வந்து நிறம் மாறி தெரியுது. அதாவது கண்கள் மட்டும் கிடையாது, உடல் தோற்றம் எல்லாமே வந்து தலைப்பதிலிருந்து வால்பதி வரைக்கும் ஃபுல்லாக உடம்பே வந்து மாறுபட்டது தெரியும். இந்த சட்டை, அதாவது தோல் உரிக்கும் போது நம்ம சொல்லுவோம் சட்டையை கலெக்டர் சொல்லுவோம். எல்லா பாம்புகளும் வந்து தோல் உரிக்கும். அதில் வந்து இந்த தோல் உரிக்க ஸ்டேஜில் வந்து எல்லா பாம்புக்குமே வந்து இந்தமாரி பாம்புகள் நிறம் மாறி தெரியும். சில பாம்புகளை பார்த்தோம்னா வெள்ளை கலரில் தெரியும் பார்த்தீங்களா, வெள்ளை நாகம், வெள்ளை சாரப்பாம்பு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்தமாரி தோல் உரிக்க ஸ்டேஜில் இந்தமாரி பாம்புகள் நிறம் மாறி தெரியும். ஸோ அந்த வகையில் தான் இந்த பாம்புக்கு கண்கள் வந்து இந்தமாரி ப்ளூ கலரில் ஒரு அழகாக வந்து காணப்படுது. இந்த டயத்தில் வந்து இந்த பாம்புக்கு வந்து பார்வை வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும். ஸோ அருமையான ரெஸ்கியூ வீடியோ நல்ல விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.